தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்புக்கு பிறகு பொருளாதாரத்தை மீட்க திமுக அரசு முனைப்பு காட்டி வருகிறது. அதன்படி ஒரு பகுதியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பொருளாதார ஆலோசனை வழங்க 5 பேர் கொண்ட வல்லுநர் குழுவை அரசு அறிவித்துள்ளது. அதில் நோபல் பரிசு பெற்ற எஸ்தர் டெஃப்ளோ, முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன், ஜீன் ரஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். கொரோனா பாதிப்பு காரணமாக முடங்கியுள்ள பொருளாதாரத்தை மீட்க இவர்கள் எந்தவித ஆலோசனை வழங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகம் எழுந்துள்ளது. இந்த சூழலில் இது தொடர்பாக தி இந்து ஆங்கில நாளிதழுக்கு ஜீன் ரஸ் மின்னஞ்சல் மூலமாக பேட்டி ஒன்றை அளித்துள்ளார். அதில் சில கருத்துக்களையும் தெரிவித்துள்ளார். அதன்படி தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலம் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். கொரோனா பாதிப்பு காரணமாக மிகவும் பாதிப்படைந்துள்ள மக்களுக்கு நிதியுதவி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அப்போதுதான் அது பொருளாதாரத்தை மீண்டும் மீட்டெடுக்க உதவியாக அமையும். எனினும் அதற்கு தமிழ்நாடு அரசிடம் போதிய நிதி இல்லாத சூழல் தற்போது உள்ளது. இருப்பினும் இது தொடர்பாகத்தான் அரசு சிந்திக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கும் தொழில்துறைகளுக்கு ஊக்கமளிக்க வேண்டும். குறிப்பாக ஜவுளித்துறை, வேளாண் துறை, மென்பொருள் துறை உள்ளிட்டவற்றில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் பிற மாநிலங்களைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் பலர் வந்து வேலை பார்க்கும் சூழல் உள்ளது. அவர்களுக்கும் நல்ல உதவி அளிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டும். அப்படி செய்தால் இந்தியாவிற்கே தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியாக விளங்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு போன்ற சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்தும் மாநிலத்திலும் சில குறைகள் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதியோர் உதவித்தொகை, மகப்பேறு நிதியுதவி ஆகியவற்றில் இன்னும் தமிழ்நாடு சரியாக செயல்படவில்லை என்று ஜீன் ரஸ் கருதுகிறார். மேலும் மாநிலத்தின் சுகாதாரத்துறைக்கு மாநிலத்தின் மொத்த உற்பத்தியில் வெறும் 0.6% மட்டுமே தமிழ்நாடு அரசு செலவு செய்கிறது. இது மிகவும் குறைவான சதவிகிதம் என்று ட்ரெஸ் கூறியுள்ளார். ஆகவே தற்போது இருக்கும் சமூக பாதுகாப்பு திட்டங்களுடன் சேர்த்து மேலும் சில புதிய திட்டங்களை அறிவிக்க வேண்டும். அதாவது பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களுக்கு உடனடியாக கையில் பணம் அளிக்க வேண்டும். மாநிலத்தின் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேபோல இந்த இக்கட்டான நிதி பற்றாக்குறை சூழலில் எப்படி இதற்கு நிதியை ஈட்டுவது என்பது தொடர்பாக ரங்கராஜன் குழுவின் அறிக்கையில் உள்ளவற்றை பின்பற்றலாம். இருப்பினும் தமிழ்நாட்டில் தற்போது இருக்கும் சூழலில் அந்த அறிவுறுத்தல்களை செய்வதில் சில சிக்கல்கள் ஏற்படலாம் என்றும் அவர் கருதுகிறார். பொருளாதார ஆலோசனை வழங்க மிகவும் அனுபவம் வாய்ந்த 5 வல்லுநர்களை தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளதை பலரும் பாராட்டி வருகின்றனர். இவர்களின் ஆலோசனையை ஏற்று தமிழ்நாடு அரசு துவண்டுள்ள பொருளாதாரத்தை மீண்டும் உயர்த்தும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.